அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் புளிச்சக்கீரை எப்படி வளர்க்குறது, அதோடைய பயன்கள், அதோடைய விதை எப்படி சேகரிக்கிறது, அடுத்தது அதை எப்படி பதியம் போடுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, என் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் புளிச்சக்கீரை. எப்படி தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு மறுத்தழைவு இது பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, பெரிய பராமரிப்பு ஒன்றும் கிடையாது. இது வந்து விதை இருக்கும் கடையில், அந்த விதை எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா அப்படி சொருகி விட்டாலே வந்துடும். இப்போ இது அதுவும் இல்லாமல் நீங்கள் கீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கீரையிலேருந்து ஒடிச்சு பாருங்க, இது வந்து கீரையை ஆஞ்சிட்டு அதுலேருந்து ஒடிச்சு வச்சது தான் இதெல்லாம் பாருங்க. அது அப்படியே தழிச்சு வந்துட்டு பாருங்கள். அந்த அந்த தண்டை மட்டும் வச்சாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது இது வந்து நான் விதைக்காக விட்டுருக்குங்க, இது விதைக்காக விட்டுருக்கேன். இதை பாருங்க, இதுலேருந்து விதையை எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறோம். இதை பாருங்க, இதை எடுத்தீங்கன்னா இதில் இதை பிரிச்சிங்கன்னா இதில் விதை இருக்கும் பாருங்க. பாருங்க இந்த இதுதான். இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குங்க, ஒன்று சிவப்பாக இருக்கும் இதை பாருங்கள், இது சிவப்பு. இது வந்துட்டு வெள்ளை இதை பாருங்கள், இது வெள்ளையாக இருக்கு பாருங்க. இதோடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காசினி கீரை, அதாவது காசரக்கீரைன்னு சொல்லிட்டு கிராமங்களில் சொல்லுவாங்க. அடுத்தது ஆந்திராவில் வந்து கோங்குரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து உடல் வலிமை கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைங்க அவங்களுக்கு வந்து டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடல் வலிமை வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொறி சிரங்கு போன்ற நோயெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து உடல் வெப்பத்தை குறைக்குங்க, அதாவது பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது வாத நோய் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது மருந்தாக சிறந்த மருந்தாக யூஸ் ஆகுது. அடுத்தது மஞ்சக்காமலை இருந்ததுனாக்கா அவங்க வந்து ஒரு கைப்பிடி சாறு எடுத்து மோரில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மஞ்சக்காமலையே குணமாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது காச நோயை வந்து குணப்படுத்துமா. அடுத்தது உடலையும் குடலையும் குணப்படுத்தும் கீரை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் உண்டுங்க. குறிப்பாக என்னென்னா இது வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்துமா, அதனால் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட தேவையில்ல. அடுத்தது இது எப்படி விதைக்கிட்டு இருந்ததை பற்றி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கீரை இதுலேருந்து விதை தான் எடுத்தேன் நான், இதை கொஞ்சம் காய வச்சுக்கணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் காட்டணும். மண் இந்த மாதிரி பொல பொலன்னு வச்சுக்கிங்க, பொல பொலன்னு வச்சுக்கிட்டு பாருங்க, சும்மா லைட்டாக அப்படி அமைக்க விட்டால் இப்போ இந்த மாதிரி அமைக்க விட்டாலே போதும். இது தண்ணி விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடும். இதோடைய கீரையுடைய பயன்கள் வந்து மருத்துவ பயன்கள் அதிகங்க, அதனால் இதை வந்துட்டு நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.